ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லோன் வுல்ஃபில் ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசி ஃப்ரெண்டு பிடிச்சி ஏமாத்திட்டுருவோம், கடுப்பாகி நம்ம அடிச்சாச்சு, அதுதான் பார்க்க போகிறோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதையும் பாருங்கோ. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயராக தான் இருந்தான், ஆனால் ஏன் எப்படி ஏமாத்தினா தெரியவில்லை. என்னாகிட்ட கடுப்போ, சரி ஓகே, அவனே டபுள் புல்லெட்டு. நமக்கு டபுள் புல்லெட்லாம் அழிச்சு பிடிக்கிறது தான் நமக்கு எதுக்கு, ஒன் டாப்லாம் அடிச்சுக்கிட்டுன்றதெல்லாம் நமக்கு வராது விஷயத்தை எதுவும் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு டபுள் புல்லெட் லாங்கில் இருந்து அடிச்சுட்டு அந்த கடைசியில் தான் தெரிஞ்சு டபுள் புல்லெட் கையில் வச்சுட்டுக்கிறேன்னு டெசர்ட்டுக்கு எடுத்து ட்ராக் பண்ணால் அதில் உழவே மாட்டேங்குது. ஏறி ஓகே, இதெல்லாம் வேலைக்கு தராது அப்படின்ட்டு டேமேஜ் இருந்துச்சு, அவனும் மெடிக்கேட் போட்டிருந்தான். அப்படியே நானும் ஏறிட்டேன், இந்த பக்கம் வந்தான், சரி வந்துட்டு அங்கே இருந்தேன், இந்த பக்கம் இங்கே வந்துட போகிறான் இப்படி போனால் அவன் என்ன பண்ணிட்டு தெரியல, சும்மா நின்றுட்டு இருந்தான் போல் சைடில். டக்குன்னு வந்தான், அவ்வளோதான் ஏரியாச்சு முடிச்சாச்சு. ஹீரோ ட்ரெஸ்லாம் போட்டிருந்தோம், எமௌண்ட்லாம் நம்ம போனோம், சும்மா அப்புறமா கடுப்பாயிட போகலாம். கடுப்பாயிட்டு அடிச்சுட்டானா எதுக்கு அசிங்கம் அப்படின்ற எமௌண்ட்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் போடாமல் இருக்க, ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது எமௌண்ட் போடுங்க, லால் மோட்லாம் ஃபஸ்ட் டைம் அடிச்சுட்டு அவன் போட்டானா நம்ம போடலாம், தப்பு இல்லை, நம்மளே ஃபஸ்ட்டு போட தேவையில்லை. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியில் ட்ராக் பண்ண சுத்தமாக மேலே உள்ள நல்ல வேலை அவன் அடிக்க தெரியாத பிள்ளை நினச்சா, கடைசியில் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்னப்பா நினச்ச திடீர்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், சரி ஜூனில் ஹெல்மெட்லாம் போனால் கடைசியில் எமௌண்ட் போட்டோம், சரி எமௌண்ட் போட சென்ட் பண்ணலாம் போல் அன்றைக்கி கொண்டு ஜாலியாக போயிட்டு நம்மளும் எமௌண்ட் போட அவன் எதை போட்டுருந்தான், சரி ஓகேப்பா நீயும் போடு நானும் போடுறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் அவன் மேலே டவுட், திடீர்னு அடிச்சிட்டான் டக்குன்னு கையில் வேறு கன்று எடுத்துட்டு இருந்தான், டக்குன்னு அடிச்சு விட்டுட்டானா என்ன பண்ணுற, டபுள் புல்லெட் வேறு வச்சுருக்கான் அப்படின்னு கரெக்டாக எமௌண்ட் போட கொண்டு வருது. சரி ஓகே, அவனும் கடுப்பாயிட்டான் போல், மணிஷ் எமௌண்ட்லாம் போச்சுருந்தான், பயங்கரமான பிளேயராக இருப்பாரோ அப்படின்ட்டு அப்படியே எமௌண்ட் போட்டுருந்தான். அவன் டக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுத்துக்குவான், சரி ஓகே எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு, அது மட்டும் உக்காந்து உக்காந்து எடுப்பான், எனக்கு குப்பும் கடுப்பாயிடுச்சு, என்னடா யாரும் மட்டும் இல்லை அந்த எமௌண்ட் மறுபடியும் பகுதியாக அப்படின்ட்டு இன்டர்வியூலாம் வேலைக்காக டபுள்யூஏடபிள்யூ எடுத்துருந்தேன். சரி ஆடத்தேனாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டா, அவனுக்கு அதுக்கு மேலே ஆட வராது போல், நான் ஸ்கோப் போட்டு டக்குன்னு அடிச்சுட்டு இந்த ரவுண்டில் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு சில பார்ட்லாம் கட் பண்ணி விட்றலாம், கொஞ்சம் சின்ன பண்ணி போடுவோமே அப்படின்ட்டு அந்த இடத்துல என்ன பேச தெரியாமல் கட் பண்ணி விட்டேன். கடைசியில் எமௌண்ட் போட்டு விட்டேன் அவனுக்கு, அவன் கடுப்பாயிட்டு இருப்பான், அடப்பாவி உன் கூட ஃப்ரெண்டானது ஒரு குத்தமாக அப்படின்னு கடுப்பாயிட்டான் போல் பாவம். இனிமேல் அவன் யாரையும் ஏமாத்தாமல் இருந்த சரிப்பான் நமக்கு, எப்போ இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க ப்ளீஸ் யாரையும். அது ரேங்க் மேட்ச்லாம் நீங்களும் ஏமாந்துடாதீங்க, உக்காந்து உக்காந்து இருப்பான், அது கடைசியில் 4-4 போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாத்தி விட்டுருவாங்க. லோன் ஆஃப் ரேங்க் வரும்போது பல டைம் அடி வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி 4-4 உக்காந்து உக்காந்து இருப்பான், சரி ஓகே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் திடீர்னு அடிச்சு விட்ருவான், நம்மளே போய் ஹெல்மெட் ஆகிறதுக்குள்ள அடிச்சு விட்ருவான், கொஞ்ச நேரம் தான் நம்மளே விளையாடணும். ஒரு நேரம் ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 150 தந்துடும், மறுபடியும் டக்குனு கிரேனேட் போடுவோம், மேக்ஸிமம்னாலே இவ்வளோ ஸ்பீடாக போய் மெடிக்கேட் போட முடியாது. அந்த எங்கே ப்ளே போகிறான், நீ தப்பிச்ச அப்படின்ட்டு 120 மேலே போயிடுச்சு கை. என்ன நிக்கிதா கேரக்டர் வச்சுருந்தாலும் கில்லர் தான் பகர் வரும், இவனுக்கு மட்டும் எப்படி இருந்துச்சு தெரியல. சரி ஓகே ஒரு மெடிக்கேட் போட்டுருவோம், நம்ம ஒரே அடி வச்சா பட்டு வச்சா புட்டுன்னு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒருமே ஏறி போய் பார்த்தா, சரி ஓகே அவன் இல்லை போல, நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லை, நம்ம திடீர் ஸ்கோப் போட்டுருந்தோம், சரி ஓகே இது வேலைக்காக நம்ம ஏறிடுவோம்ப்பா அப்படின்னு அழகாக அப்படியே ஸ்கோப் போட்டேன்ச்சா. அப்படியே மாற்றி மாற்றி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, ஆஃப்லைன் போயிட்டானா இல்லை இருக்கானே ஒரு பக்கம் டவுட்டு. அப்படியே மறுபடியும் அமௌண்ட் போட அவன் கடுப்பாகிட்டு இருப்பான், அவன் போப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணுறப்பா அப்படின்ட்டு அவன் ஆஃப்லைனே போயிடுவான். இந்த ரவுண்டில் கடுப்பாயிட்டு ஆஃப்லைன் போயிட்டான், இதுக்கு எதுக்கு நீ வந்த அடிச்ச போன, அதுதான் எனக்கு ஒழுங்காக இருந்து அடி வாங்கிட்டாவது போயிருக்கணும், அவன் பாட்டு ஆஃப்லைன் போயிட்டான். இன்னொரு பக்கம் வேறு டவுட், அவன் திடீர்னு அடிச்சுட்டானா பக்கத்தில் போய் எனக்கு ஒரு நிறைய பேர் அடிச்சு விட்ருவாங்க, நமக்கு எது கும்பு அப்படின்னு கொஞ்சம் அடி சும்மா அவனை வச்சு கொண்டாரு ஃபன் பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு நானும் எலிமினேட் ஆகிடும். ஒரு ரவுண்ட் மட்டும் இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு எலிமினேட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன், நீங்களே பாருங்கோ. அப்படியே அழகாக போய் மெதுவாக போய் ஏறுனா, எங்கடா இருக்கிறியா இல்லையா ஆஃப்லைன் நினச்சிக்கிட்டாலும் கண்ணு செமையாக இருந்துச்சு, ஆஃப்லைன்லேருந்து இந்த மாதிரி செமையாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு லைட்டாகி ட்ராக் பண்ணி ஒன் டேப்பு, ஒன் டேப்பிலாலே எச்சாட்டு, அது லக்கில் வந்துச்சு. நமக்கெல்லாம் என்ன வேணாலும் அழுத்தி பிடிச்சிருங்க, என்ன தான் ஒன் டேப் டைமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் மட்டும் டக்குன்னு அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ட்ராங்கில் முக்கியமாக யூஸ் ஆகும், ஃபுல் மேப்பில் கிளாஸ் கால்லலாம் ஒன் டேப் நல்லா யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி பிடிக்க கொஞ்சம் ஒன்று கற்றுக்கோங்க, என்ன தான் ஒன் டேப் அடிக்கிற பிளேயராக இருந்தாலும் யூஸ் ஆகும். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்துலேருந்து அடிச்சுட்டு இருந்தேன், அப்படியே சும்மா வந்து பார்த்து நான் பாட்டு சுற்றிருந்தேன், எங்கெங்கேயோ அடிக்கிறானா இல்லையா அப்படின்னு சும்மா சுட்டுட்டு இருந்தேன், அடிக்கிற மாதிரி தெரியல, நான் பாட்டு எங்கெங்கேயோ சுட்டுட்டுருக்கேன், சரி இதுக்கு மேலே வேலைக்காகாது அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு இன்னொரு ரவுண்டு தான் வின் பண்ணிடுவோம், சரி பக்கத்தில் போவோம் அடிக்கிறோம் அப்படின்னு தான் அடிச்சுட்டு போட்டோம், அப்புறம் வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியமாக பக்கம் போவேன். அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை தள்ளி விட்டு அப்படியே எமௌண்ட்லாம் போட்டு திடீர்னு ஹெட்ஷாட் இருந்துச்சு, சரி இதுக்கு மேலே அச்சுவோம் அப்படின்ட்டு 35 ஹெட்ஷாட் தான் போச்சு. அவன் அமைதியாக வந்து உக்காந்தாச்சு, சரி அட்ரா அடிக்கிறது தான் அடிச்சுக்கூடா அப்படின்னா திடீர்னு சொன்னது, சரி அடிக்க மாட்டான் உண்மையாகவே ஆஃப்லைன் போலப்பாகும்,
சரி தெரியாது, அடுத்த ரவுண்டாவது ஒழுங்காக வரானா ஹெல்மெட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹெல்மெட் ஆனேன். இருந்தாலும் சேம் டைமில் ஹெல்மெட் ஆகும் கரெக்டாக, இருந்தாலும் அவனுக்கு தான் கரெக்டாக வரும். சரி பண்ணி இன்னொரு ரவுண்ட் அடிச்சுக்கொங்கிறீங்க தண்டான் போல். சரி ஓகே, புயா வரல, டிஃபீட் வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அங்கே என்ன பேசுன்னு தெரிய மாட்டேன், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால சுத்தமாக வரல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், இன்னும் குடிச்சுக்கிற நல்லா பேச கற்றுக்கிறேன். எல்லாம் மியூசிக்காக போட்டு பழகிடுச்சா வாய்ஸ் வரமாட்டிருக்கு, ஒழுங்காக பேச குடிசீக்கிரம் ஒழுங்காக பேச கற்றுக்கிறேன். சரி இதுலேயும் என்னால் ஒன்ட்டாக பிடிக்க முடியல, அதுலேயும் நான் வெறுத்துட்டேன்ப்பா, என்னப்போ ஒன்ட்டே போட மாட்டிருக்கு அப்படின்ட்டு என்னதான் அழுத்தினா அவனை தவிர எல்லா பக்கமும் புள்ளட் போகுது. கடைசியில் பூயாக வந்துடுச்சு, இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றதுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாட்டா பை பை கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குடிசீக்கிரம் ஒழுங்காக வீடியோ போடுறேன் கைஸ், நல்லா கரெக்டாக வாய்ஸ் தந்து.